அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத் வலைக்கம் இன்றைக்கி நம்ம இன்ஷால்லாம் யூனூஸ் அல்லாமோட ஸ்டோரி பார்க்க போகிறோம் அந்த ஸ்டோரியை கவனமாக கேட்டுட்டு அதில் கேட்குற கொஷின்ஸை குவிஸ் அட்டன் பண்ணி யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் லாஸ்ட் கிளாஸில் அக்ஷா தான் வின் பண்ணியிருக்கா இன்ஷால்லா இந்த கிளாஸில் எப்படின்னு பார்ப்போம் ஓகே யூனிஸ் அல்லாம் வந்து மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருத்தங்க ஓகேவா யூனுஸ் அல்லஹ் இஸ்லாம் வந்து தன்னோட சமுதாயத்தினரை என்ன செய்ய சொன்னாங்க இறைவனை மட்டும் வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை மட்டும் வணங்க சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த சமூகத்தினர் அதை வந்து அதனால என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு வேதனையை அல்லாட்ட என்ன செஞ்சாங்க துவா செஞ்சாங்க உங்களோட உங்கள்ட்ட வந்து வேதனை வந்தடையும் அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க ஓகே வேதனை வருவதற்கான அடையாளங்களை எல்லாம் வந்து காமிக்கும் போது அந்த மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க தன்னோட தவறுகளை வந்து என்ன செஞ்சாங்க உணர்ந்தாங்க உணர்ந்து அல்லாஹ்ட உடனே என்ன செஞ்சாங்க பயந்து நடுங்கி போய் என்ன செஞ்சாங்க பாவ மன்னிப்பு கேட்டாங்க பாவமன்னிப்பு கேட்ட உடனே எல்லாம் என்ன செஞ்சா என்ன செய்வான் அல்லாஹ் மன்னிச்சு மன்னிச்சுட்டான் பாவ மன்னிப்பு கேட்டு எல்லாம் மன்னிக்க கூடியவன் இல்லையா சோ எல்லாம் மன்னிச்சுட்டான் எல்லாம் மன்னிச்ச உடனே வேதனை வந்து அவங்கள்ட்ட இருந்து போயிடுச்சு வேதனையா எல்லாம் இறக்கல அவங்கள்ட்ட ஓகேவா வாக்களித்தபடி கொடுக்காததுனால இறைவன் மேலேயே யூனிசல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க கோவப்பட்டுட்டாங்க கோவப்பட்டுட்டு தன்னோட ஊரை விட்டு என்ன செய்யணும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடினாங்க ஓகே அப்போ ஆட்கள் நிரப்பப்பட்ட ஒரு கப்பல்ல ஏறி அவங்க என்ன செஞ்சாங்க புறப்பட்டு பயணம் செஞ்சாங்க அந்த மக்களுக்கெல்லாம் தெரியாதபடிக்கு அந்த கப்பலில் ஒளிஞ்சிக்கிட்டாங்க ஓகேவா கப்பல் புறப்பட்ட போது அங்கே ஆட்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக் யாராவது ஒருத்தவங்க இறங்கி தான் ஆகணும் அப்படின்ற நிலமை இருந்துச்சு அதிக வெயிட்டு ரொம்ப அதிகமான வெயிட் இருந்ததுனால அந்த கப்பலில் உள்ளவங்களோட சீட்டு பேர் எழுதி போட்டு சீட்டு குலுக்கி பார்த்தாங்க சீட்டு குலுக்கி பார்த்தோன்னே அவங்க என்ன செஞ்சாங்க யூனிஸ் இஸ்லாமோட பேர் தான் வந்துச்சு யூனிசெல்லாமோட பேர் வந்த உடனே யூனிசெல்லாம நடுக்கடல்ல இறக்கி விட்டுட்டாங்க இறக்கி உடனே கடல்ல இருந்து அவங்க கரை ஒதுங்குறதுக்கு முன்னாடி நீந்தி கரை ஒதுங்குறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு மீன் வந்து விழுங்கிருச்சு மீன் விழுங்குன உடனே இது அல்லாவோட சோதனை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாவம் பண்ணதுனால எல்லாம் நம்மள என்ன செய்யறான் சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்க இன்னி லாலமீன் சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேறு யாரும் இல்லை அதாவது மட்டும்தான் வணங்கணும் வணக்கத்திற்கு தகுதியானவன் நீ மட்டும்தான் நீ தூயவன் நான் வந்து என்ன செஞ்சுட்டேன் அநீதி இழைத்தோரில் ஒருவனாகி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க தூயத்துக்கிட்டே இருக்காங்க அப்படி துவா செஞ்சுட்டே இருக்காங்க பொதுவாகவே நபி நபிமார்கள் எல்லாருமே பாவம்ன்னிப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னா நான் அநியாயம் செஞ்சவங்களில் ஒருத்தன் ஆகிட்டேன் எல்லாம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி தான் துவாக கேட்பாங்க ஆனால் நபிமார்களே அப்படி கேட்குற நிலமையில இருந்தாங்க ஆனால் நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம் அப்படின்னா அநியாயம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதை ஒத்துக்கவேண்டும் இதெல்லாம் ஒரு தப்பா இதெல்லாம் ஒரு பாவமா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாவம் செஞ்சாலும் எல்லாம் நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் நம்ம சுத்திட்டு இருக்கோம் அது பெரிய பாவம் அப்படிங்கிறதே நம்ம புரியாமல் சுத்திட்டு இருக்கோம் நபிமார்களே இப்படி தான் கேட்டாங்க அநியாயக்காரர்கள நான் ஒருவனாயிட்டேன் டிவி கேட்குறோம் பாட்டு பாடுறோம் பாட்டு கேட்குறோம் இதெல்லாம் அந் ஒரு அநியாய செயல் இதெல்லாம் தப்பான செயல் அல்லாக்கு கோவம் வரும் அல்லாக்கு இது பிடிக்காது அப்படிங்கிறதையும் மறந்து இதெல்லாம் இதுக்கெல்லாமா எல்லாம் நரகத்தில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாலும் நல்லா சொர்க்கத்துக்கு அனுப்புவான்ற ஒரு 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 மாதிரி ஒரு கர்வத்தோடையே சுற்றிகிட்டு இருக்கோம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு நபிமார்களே அவ்வளோ பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க நான் அநியாயக்காரனாயிட்டேன் எல்லாம் என்னை மன்னிச்சிரேன்னு அப்போ நம்மளும் அநியாயக்காரன் அப்படிங்கறத முதல்ல உணர்ந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும் சரியா அந்த அந்த வந்து என்ன செஞ்சாங்க அந்த துதி அதாவது அந்த தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்ப அந்த துவாவை எல்லாம் ஏத்துக்கிட்டான் அந்த பாவ மன்னிப்பு எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டான் ஏத்துக்கிட்டான் அந்த சிறிய பாதிப்பு கூட இல்லாம அந்த மீன் வயிற்றுல இருந்து எல்லாம் வந்து என்ன செஞ்சான் வெளியே ஏத்துனான் ஓகேவா மீன் வந்து வெட்ட வெளியில் அவங்கள வந்து என்ன செஞ்சது போட்டுச்சு இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க மீன் வயிற்றுக்குள்ள எப்படி அவங்க இருந்தாங்க எப்படி இருக்க முடியும் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க ஓகேவா ஆக்சுவலி ஒரு பெரிய சுறா போன்ற திமிங்கலம் ஓகேவா அது வந்து அதோட நாக்கிலேயே அவ்வளோ பேர் இருக்க முடியும் அப்படின்லாம் இப்போ ரிசர்ச் பண்ணி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த கொஷினுக்கு அது மட்டும் இல்லாமல் அது அது வந்து அவங்களுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் எப்படி அவங்க உயிர் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க அது வந்து எப்படின்னா தண்ணியில் மேலே வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜனை அது எடுத்துகிட்டு போகும் அது எடுத்துகிட்டு போய் உள்ளே அது கடல் ஆழத்துக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் அதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கோ அது வரைக்கும் அது கடலுக்கு அடியில் இருக்கும் ஆக்சிஜன் காலி ஆகிட்டுனா திருப்பி மேலே வந்து என்ன செஞ்சுக்கும் சுவாசிச்சுட்டு போயிடும் ஓகேவா நம்மளே காற்றுல நம்மளை சுற்றி போயிட்டுருக்கிற காற்றுல ஆக்சிஜன் நைன்ட்டி பர்சன்டேஜை நம்மளே சுவாசிக்கிறது கிடையாது நம்மளே கம்மியான காற்று தான் என்ன செய்கிறோம் ஆக்சிஜனை ஸ்பெஷலி ஆக்சிஜனை கம்மி பர்சன்டேஜ் தான் எடுக்கிறோம் ஆனால் நம்மளை விட அந்த மீன் வந்து அதிகமான பர்சன்டேஜ் எடுக்குங்கிறதுனால அதையும் தாண்டி உள்ளே இருந்த யுனிசலைஸ்லாம் உயிரோடு ஆக்சிஜனை சுவாசித்து மூச்செடுத்து வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ப்ரூஃப் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணி நிறைய ஓகேவா அப்புறம் இந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம் சார் பிறகு எல்லாம் என்ன செஞ்சான் அந்த கரையில் வந்து வெட்ட வெளியில் கொண்டு விட்டுருச்சு அதை போட்டுருச்சு ஓகேவா அதில் எல்லாம் வந்து ஒரு சுரைக்கா கொடிய முளைக்க செஞ்சு அதுக்கு நிழல் அவங்களுக்கு யூனிசல் இஸ்லாமுக்கு நிழல் தர்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சான் அப்புறம் யூனிசலேஸ்லாம் சிறிது காலம் இந்த உலகத்தில் தங்கி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்களை வந்து என்ன செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு எடுத்து எடுத்து செஞ்சாங்க லைக் தாவா பண்ணி மாத்தினாங்க ஒரு லட்சத்துக்கும் மேலே உள்ளவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவங்களால அவங்க தாவா பண்ணதுனால நம்ம யூனஸ் அலே இஸ்லாம் அவங்கள துனூன் அப்படின்னு ஒரு பேராலையும் அப்புறம் மாஹிபுல் ஹூ அப்படிங்கிற ஒரு பேராலையும் சிறப்பு பேராலையும் குரானில் கூறப்படுது மாஹிபுல் ஹூன் அப்படின்னா மீனை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் இந்த சிறப்பு பெயர்களால் எல்லாம் வந்து அவங்கள குரான்ல குறிப்பிடுறான் ஓகேவா இதான் யூனிஸ் அலி ஸ்டோரி புரிஞ்சுதா கொஷின் கேட்கலாமா பாப்போம் சார் பாக்ஷாவுக்கு ஃபஸ்ட் கொஷின் ஓகேவா நபி யூனுஸ் அலி அவர்கள் எதற்காக தன் ஊரை விட்டு செல்ல நாடினார்கள் அதாவது எல்லா மேலே கோவம் அடைஞ்சாங்க அதாவது அவங்க அவங்க வந்து அந்த மக்களுக்கு எடுத்து இத்தனை நாள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கல அப்படிங்கும் போது அல்லாட்ட வந்து அவங்க சொன்னாங்க யாரெல்லாம் இவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோனே எல்லாம் ஒத்துக்கிட்டான் உடனே அந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க மக்கள்கிட்ட யூஸ் வயசான சொன்னதுக்கு மக்கள் ஓகே ஆஹ் அந்த மக்க அந்த பனிஷ்மெண்ட் ஓட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த இத சொல்லிட்டு போயிட்டாங்க பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாவோட வேதனை இறங்கும் பனிஷ்மெண்ட்ங்கறத விட பயங்கரமான வார்த்தை அல்லாவோட வேதனை உங்க மேல இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இறங்கலான உடனே உடனே இறங்க அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சோடனே தன்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அல்லாட்ட பாவம் அனுப்பி கேட்ட உடனே அது இன்னும் அலி தெரியாது சோ அல்லா மேல கோவப்பட்டாங்க வாக்கு கொடு அல்ல வந்து இப்படி சொல்லிட்டு இப்ப செய்ய மாட்டேங்கிறான் செய்ய மாட்டேங்கிறானே வாக்கு கொடுத்துங்கிற வார்த்தைலாம் ரொம்ப பெரிய வார்த்தை அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அதாவது அவங்க வேதனை இறங்கும்னு சொல்லியும் வேதனை இறங்கல அப்படிங்கறதுனால அவங்க கோவப்பட்டாங்க கோவப்பட்டு ஒரு ஓட்டு போக நாடினாங்க ஓகே மாஷாலா ஆயிஷாக்கு நபி யூனிஸ் அலி அவர்கள் மீன் வயிற்றில் சிறைப்பட்டது எப்படி அவங்க பேர்

அதாவது அல்லாட்ட பாவமணி போயிட்டவையா உன்னை தவிர வணங்குறதுக்கு தகுதியானவன் வேற யாரும் இல்லை லாகிலாக இல்லான் ஹந்தசு பகன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற திரும்பி திரும்பி அல் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட பாவமணி திரும்பி திரும்பி கேட்டோடனே அல்லா வந்து கருணை காட்டுபவன் பாவம் பாடுறவன் இறக்கம் பாடுறாங்கிறதுனால மன்னிச்சு விட் மனுச்சி அவங்கள வந்து மீன் வந்து கரையில மன்னிச்ச உடனே மீன் வந்து கரையில கக்கிருச்சு கரையில விட்டுருச்சு உடனே அவங்களுக்கு வந்து சுறா கொடிய

நம்பி யூனூஸ் அல்லாம் அவர்களை இறைவன் தன் திருமறையில் எவ்வாறு அழைக்கின்றான் ரெண்டு பேரு இப்போ சொன்னேன் நான் என்னாச்சு சரி ரெண்டு பேர்ல ஒரு பேருக்கு நான் வந்து தமிழ் மீனிங் சொன்னேன் அதை சொன்னாலாவது ஹாஃப் மார்க் உண்டு நோன் ஒன்று இன்னொன்று என்னது சாஹிபுல் ஹூ மீனை உடையவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த ரெண்டு பேரால் யுனூஸ் அலி இஸ்லாம சிறப்பு பெயர்கள் இந்த ரெண்டு பேர் வச்சு அல்லாஹ் வந்து யூனிஸ் அலெஸ்லாமா கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஓகேவா இன்னைக்கு யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா அயிஷா இன்னும் நல்லா கவனிக்கணும் சரியா மேபி இந்த கொஸ்டின் அக்ஷாத கேட்டிருந்தா கூட சொல்லிருப்பியான்னு தெரியல சொல்லு பாப்போம் இந்த நேம் சார் அப்புறம் அப்புறம் அந்த மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு சாஹிபுல் சாஹிபுல் ஹூத் ஹூ ஓகே அயிஷாக்கு தான் இந்த கொஷின் வந்துச்சு அது அல்லாஹோட நாட்டம் ஓகேவா நான் ரெண்டு நாளா உனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கறேனேன்னு யோசிச்சுட்டு தான் இன்னைக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்டேன் ஓகேவா எதுவும் பாரபட்சம் இருக்கக்கூடாதுன்னு ஹக்கா எனக்கு இந்த கொஷின் உனக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் கேக்கல ஓகேவா இனிமே இதுலயும் ஆதான் விம் பண்ணியிருக்கான் இஸ்லாம் லிக் ரஹுத் லேபரக்காத